வணக்கம் என்னுடைய தலைப்பு பெரிதினும் பெருதுகேள் பாரதியின் வரிகளிலே ஒற்றை வரி இந்த வரிகளை வெறும் ஏவலாகவும் அறைகூவலாகவும் நான் பார்க்கவில்லை தோழர்களே எனக்கும் என் சமூகத்துக்கும் இடப்பட்ட கட்டளையாகத்தான் இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன் இங்கே அனைவருக்குமான அனைத்துக்குமான பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும் தோழர்களே எப்படி தெரியுமா நம் அமெரிக்க நாடானது முற்போக்கான ஜனநாயகமாக இருக்கிறது இந்திய ஆப்பிரிக்க வம்சாவளியினரான கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய அளவில் பன்மைத்துவமக்க ஜனநாயகமாக அமெரிக்கா இருந்த போதிலும் அங்கே நிறவரியும் இனவரியும் மதவரியும் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தோழர்களே காவலாளியினுடைய நிறவரியின் ஆதிக்கத்தினால் ஜார்ஜ் பிளாயிடினுடைய கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறது இன்றளவும் பல யூதர்கள் சிறுபான்மையினர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தோழர்களே இந்த நிலையெல்லாம் மாறி இந்த உலக அளவிலே நிறவாதமும் இனவாதமும் மதவாதமும் சாதியவாதம் போன்ற அடிப்படை வாதங்கள் எல்லாம் செத்தொழிந்து போய் பிரிவினைவாதங்கள் இல்லாத முக்க உலகம் உருவாக பெரிதினும் பெருது கேட்கிறேன் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே கீழ்வன்மணியிலே அதிகார வரியின் தீ தொழிலாளர்களின் குடிசையை கொழு நாற்பத்தி நான்கு உயிர்களை காவு வாங்கியது தோழர்களே இப்படியாக அடக்குமுறைக்கும் சாதிய கட்டுப்பாட்டுக்கும் அடையாளமாக இந்த ரத்த சரித்திரம் விளங்கியது இதன் தொடர்ச்சியாக பல தொழிலாளர்கள் இன்றளவும் வெடி விபத்துகளிலே இறந்து கொண்டிருக்கிறார்களே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தேயிலை தோட்ட பணியாளர்கள் நிலச்சரிவிலே சிக்கி மாண்டு போய் இருக்கிறார்கள் சாக்கடையை தூர்வாரக்கூடிய தொழிலாளி விசவாயு தாக்கி இன்றளவும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் புலம் தொழிலாளியின் நிலை பார்த்தால் மிகவும் அவலம் எப்படி தெரியுமா அவருடைய கால்களையும் அவருடைய வயிற்றையும் போய் பாருங்கள் அவர்கள் கொரோனா காலகட்டத்திலே அடைந்த அவஸ்தைகளை உங்களால் இரத்த சாட்சியமாக புரிந்து கொள்ள முடியும் இப்படியான தொழிலாளர்களின் நிலை மாற காரல் சுமந்திருந்தாரே பொ அது இந்த உலகம் முழுக்க பரவ பெரிதினும் பெருது கேட்கிறேன் தோழர்களே நம் இந்திய நாட்டிலே சமத்துவமற்ற மக்கள் விரோதமான குடியுரிமை திருத்த சட்டம் இங்கே அமல்படுத்தப்பட்டது அதன் விளைவாக இங்கு அறுபதற்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு வாங்கப்பட்டன தோழர்களே இப்படி மக்கள் விரோத சட்டமாக இருந்தது இப்படி இயற்றப்படுகிற சட்டமெல்லாம் நிலை மாறி சுவிட்சர்லாந்திலே ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை வேண்டும் என்றால் அது மக்களின் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப்படியான முழுமையான ஜனநாயகமாக சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் சகோதரத்துவத்தையும் சுவாசிக்கக்கூடிய முழுமையான ஜனநாயகமாக உருவாக வேண்டும் என்று கூறி அனைவருக்குமான அனைத்துக்குமான விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்